ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஜிஸ் டே புக். இன்னைக்கு நாம சிம்பிளான, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான, குயிக்காக 10 நிமிஷத்தில் தயார் செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாம் செய்யக்கூடிய முருங்கைப்பூ சாதத்துக்கு பெருசாக இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தேவைப்படாதுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய 4-5 இன்க்ரீடியன்ஸை வச்சு சட்டுன்னு செஞ்சிடலாம். முருங்கை கீரை, முருங்கைக்காய் மாதிரி முருங்கை பூலையும் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. அதனால் முருங்கைப்பூ கிடைக்கும் போதெல்லாம் வாங்கி கண்டிப்பாக பயன்படுத்துங்க. இன்றைக்கி நாம் செய்யக்கூடிய இந்த சிம்பிளான முருங்கைப்பூ சாதத்தோட செய்முறையை பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் தான் இந்த முருங்கைப்பூ சாதத்துக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்குங்க. நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா 1/5 பல் பூண்டை பொடியாக நறுக்கி சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். பூண்டு சேர்த்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற சமயத்தில் 5-7 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து அதையும் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், இங்கே நான் 2 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்து வதக்கிக்கிறேன். அடுத்ததாக இது கூட முருங்கை பூவை சேர்க்க போகிறோம். சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு அதில் முருங்கை பூவை 1/2 மணி நேரம் ஊற வைங்க. அது ரொம்பவே முக்கியம். இந்த ஊற வச்ச முருங்கை பூவை இப்போது தவாவில் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த முருங்கை பூ கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. இதுக்கு 3-5 நிமிஷம் தேவைப்படும். அதுக்கப்புறமா இந்த முருங்கை பூ சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். முருங்கை பூவில் லைட்டாக ஒரு துவர்ப்பு சுவை வரும். அதை கம்மி பண்ணுறதுக்கு இங்கே நான் எலுமிச்சம்பழ ஜூஸ் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக வேக வச்ச துவரம்பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பு ரொம்ப குழைய வெந்துடக்கூடாதுங்க. பருப்போட உரு தெரியணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதையும் சேர்த்து தண்ணி சத்தம் அடங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா வடித்து ஆற வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம். இங்கே நான் 1 ஆள் சாப்பிட்ற அளவுக்கு தான் அளவுகள் எல்லாம் சொல்லியிருக்கேன். சாதத்தை சேர்த்ததுக்கப்புறம் 2-3 நிமிஷம் நல்லா சூடேறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா கடைசியாக பொடியாக நறுக்கின மல்லி இலைகளை தூவி சுட சுட பரிமாறுங்க. இதுக்கு அப்பளம், ஊறுகாய், சாலடெல்லாம் நல்ல ஒரு சைடிஷ்ஷாக இருக்கும். வருவான் காதல் தேவன் என்று காற்றும் கூற, வரட்டும் வாசல் தேடி இன்று காவல் மீற, வலையல் ஓசை ராகமாக இசைத்தேன் வாழ்த்து பாடலை, ஒரு மாலையில் யாரோ மனதோடு பேசு